It's hard to breathe, but that's alright. Hush. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா டவுன் ஹால் நைனுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ஹால் டென்னுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த டவுன் ஹாலுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த வகையில் நிறைய பேர் என்கிட்ட சொன்ன ஒரு டவுன் ஹால் நைன். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒரு டவுன் ஹால் நைனுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்ப்போம். ஸோ ஓகே காய்ஸ், நம்ம வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் அண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டவுன் ஹால் நைனில் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, எதை வேணால் அப்டேட் பண்ணுங்கள், எதை வேணால் மேக்ஸ் ஆக்குங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். பட் ஆனாலும் உங்களுடைய ஹீரோஸை கன்ஃபார்மாக நீங்கள் வந்து என்ன இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக உங்களுடைய ஹீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸ் பண்ணி ஆகணுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து எதை வேணால் அப்டேட் பண்ணாமல் விட்டுருங்க, நான் வந்து கேட்கவே மாட்டேன். பட் டவுன் ஹால் நைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட ஹீரோஸை கன்ஃபார்மாக மேக்ஸ் பண்ணோம். இஃப் ஒரு வேளை நீங்கள் வந்து மேக்ஸ் பண்ணாமலே நெக்ஸ்ட் டவுன் ஹால் போயிட்டீங்கன்னா டவுன் ஹால் டென்னை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோஸ் எல்லாம் மேக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து டவுன் ஹால் லெவனுக்கு போங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஓகே, நம்ம வந்து ரெண்டாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்குள்ள போகலாம். ரெண்டாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டவுன் ஹால் நைனில் ஒரு ரொம்பவே கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, டவுன் ஹால் நைனை பொறுத்த வரைக்கும் வந்து வால்ஸை மேக்ஸ் பண்ணுறதும் ஹீரோஸை மேக்ஸ் பண்ணுறதும் ரொம்பவே டஃப். இதில் வந்து வால்ஸை மேக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றது வந்து நான் இந்த ரெண்டாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வந்து சொல்கிறேன் கைஸ். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட வால்ஸ் டவுன் ஹால் நைனுக்கு போன உடனே உங்கள்கிட்ட வந்து ஒரு நியூ வால்ஸ் இருக்கும், லெவல் ஒன் வால்ஸ், அண்ட் அதுக்கடுத்து வந்து பல லெவல் 8 வால்ஸ் வந்து இருக்குமா. இதான் வந்து பேசிக்காக எல்லா பிளேஸுக்குமே நடக்கக்கூடியது. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு, எலிக்சர், டார்க் எலிக்சர் இந்த மாதிரி மூணில் கோல்டை வச்சு வெறும் வால்ஸை மட்டும் அப்டேட் பண்ணுங்கள். லெவல் 9 வரைக்கும், லெவல் 10 வரைக்கும் கிடையாது கைஸ், லெவல் 9 வரைக்கும் எல்லா வால்ஸுமே உங்களுக்கு வந்து லெவல் 9 வால்ஸாக வந்து மாறிடுமா. அப்போ வந்து அந்த வால்ஸெல்லாம் அப்டேட் பண்ணிருக்க அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய எலிக்ஸரை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசோர்ஸஸை வந்து மேக்ஸ் பண்ணுறீங்க. ரிசோர்ஸஸ் அப்படின்னா உங்களோட இந்த எலிக்ஸரு, கோல்டு இந்த மாதிரி இதோட உருவாக்கக்கூடிய இந்த விஷயங்கள், அதாவது வந்து கோல்டு மைனு, எலிக்ஸர் கலெக்டர், டார்க் எலிக்ஸர், ட்ரில், இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மேக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஸ்டோரேஜஸையும் மேக்ஸ் பண்ணுங்க கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் டார்க் எலிக்ஸரை வச்சு வந்து ஹீரோஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி விட்ருங்க. இது வந்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, வால்ஸ் வந்து கோல்டு வச்சு வால்ஸ் போயிட்டுருக்கோம், எலிக்ஸரை வச்சு இது போயிட்டுருக்கோம், டார்க் எலிக்ஸர் வச்சு இதை போயிட்டுருக்கோம், இந்த மாதிரி கரெக்டாக நடக்கும். அதுக்கப்புறமா வால்ஸ் எல்லாமே போட்டோடனே நீங்கள் வந்து டிஃபென்சஸ் மேக்ஸ் பண்ணுங்கள். அந்த டைமில் என்ன ஆகிடும், டிஃபென்சஸ் வந்து கொஞ்சம் நம்ம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால ரிசோர்ஸஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாகவே மேக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எலிக்ஸரை வச்சு உங்களோட கோல்டு வந்து வால்ஸை வந்து ஈஸியாகவே போடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ட்ரிக்காகவே இருக்கும். அண்ட் மூணாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ஹால் நைனை பொறுத்த வரைக்கும் ஃபார்மிங் பெஸ்ட் லீக் ஃபார் ஃபார்மிங் எது அப்படின்னா, நான் வந்து ரெண்டு லீக் சொல்கிறேன். இதில் வந்து எந்த லீக்காக இருந்தாலுமே ஓரளவுக்கு ஓகேங்கிறேன் கைஸ். ஒன்று வந்து பிரான்ஸ் 1, இல்லைனா கோல்டு. ஸோ இந்த ரெண்டுத்தில் நீங்கள் வந்து எது வேணால் இருக்கலாம். ஈவன் பிரான்ஸ் 2 கூட வேணாம். எனக்கு தெரிஞ்சு வந்து பிரான்ஸ் 1லேருந்து கோல்டு லீக், இந்த ரெண்டு லீக்கில் வந்து எது வேணால் நீங்கள் இருக்கலாம், பெஸ்ட் லீக்காக வந்து இருக்கும். அண்ட் நாலாவது ட்ரிப் அண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ஹால் நைனில் நீங்கள் வந்து இந்த வார்ஸ், சிடபிள்யூஎல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. அண்ட் ஈவெண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் விட்டுருங்க. இதை தவிர மற்ற எந்த டைம்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எலிக்ஸர் ட்ரிப்ஸை வந்து யூஸ் பண்ணவே பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம வந்து டவுன் ஹால் நைனில் வந்து ஹீரோஸை மேக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எலிக்ஸர் வந்து ரொம்ப குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வெறும் ஹீரோஸ்க்கும் ட்ரூப்ஸுக்கும் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணும். அதுவும் மெயினாக ஹீரோஸ்க்கு மட்டும்தான் கைஸ் யூஸ் பண்ணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் வந்து உங்களோட ட்ரூப்ஸ்க்கு வந்து செகண்டாக போய்க்கலாமே தவிர, மற்றபடி இந்த குக்கிங் பண்ணுறலாம் நீங்கள் வந்து டார்க் எலிக்ஸர் வந்து வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து என்ன கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு வேஸ்ட்டான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து அந்த விஷயத்தை பண்ணாதீங்க. அண்ட் நாலாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக் நம்ம வந்து இப்போ தான் பார்த்தோம். ஸோ அஞ்சாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டவுன் ஹால் நைனுக்கான பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். அதாவது நம்ம வந்து பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் எவ்வளோ எல்லா டவுன் ஹாலுக்குமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் நிறைய வீடியோஸில். பட் டவுன் ஹால் நைனுக்கான பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எது அப்படின்னா ஜாப். ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எதுக்காக ஜாப் ட்ராகன்ஸை வந்து டவுன் ஹால் நைனுக்கான பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறேன்னா, டார்க் எலிக்ஸர் யூஸே கிடையாது. மெயின் ஃபஸ்ட்டு திங் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, டார்க் எலிக்ஸர் நம்ம வந்து இதுக்கு வந்து யூஸே பண்ண மாட்டோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிப் அண்ட் ட்ரிக், சாரி ஃபஸ்ட்டு விஷயம் இதை நான் சொன்னதுக்கு. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஜாப் யூஸ் பண்ணும்போது லூட்டும் ஓரளவுக்கு எடுக்கலாம் ஜாப் ட்ராகனில். அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஒரு என்ன சொல்கிறது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்க மாதிரி இருக்கும் கைஸ் ஜாப்பு. ஸோ அதனால நான் வந்து இதுமே ஃபஸ்ட்டு ப்யூரிட்டியாக வந்து இந்த ஜாப்பை வச்சுப்பேன். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டவுன் ஹால் 9க்கும் ஜாப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் டிப் அண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இது வந்து நான் ஒரு ஆப்ஷனல் டிப் அண்ட் ட்ரிக்காக தான் சொல்லுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை வேணாம் அப்படின்னா யூஸ் பண்ணாமையும் இருக்கலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 1 வீக் ஷீல்டை வந்து வாங்கிக்கோங்க. 1 வீக் ஷீல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஜெம்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஒரு 250 ஜெம்ஸ் சும்மா கேட்பாங்க கைஸ். ஸோ அது வந்து நீங்கள் கொடுத்து ஒரு ஜெம்மோ, அதாவது வந்து 1 வீக் ஷீல்டு வாங்கிடணும். வாங்கின உடனே உங்களோட ஹீரோஸு உங்களோட ரிசோர்ஸஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து அந்த 1 வீக் வந்து வச்சு செஞ்சு மேக்ஸ் பண்ணணும். இதான் வந்து அந்த டிப் அண்ட் ட்ரிக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹீரோஸ்லாம் குயின்லாம் வந்து நல்லாவே அப்டேட் பண்ணலாம். குயின் அதுக்கடுத்து எக்ஸ்போஸ் நம்மளுக்கு டவுன் 9ல் கிடைக்கும் கரெக்டாக, அதையும் நீங்கள் வந்து மேக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1 வீக் வந்து எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி அப்டேட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக அந்த 1 வீக் வந்து ஒரு கேம் சேஞ்சர் வீக்காகவே உங்களுக்கு வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டிப் அண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபார்மிங். ஸோ நம்ம வந்து இந்த நார்மலாக பெஸ்ட்டு பார்த்தோம், அது வந்து ஜாப் நான் சொன்னேன். ஃபார்மிங்க்கு எது அப்படின்னா, நான் வந்து டவுன் ஹால் 9ல் ஒரு சூப்பரான ஒரு ட்ரூப்பை வந்து அன்லாக் பண்ணுவோம் கைஸ். அதான் வந்து பேபி டிராகன். ஃபார்மிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பேபி டிராகன் தான் த பெஸ்ட் எவர் ட்ரூப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் டவுன் ஹால் 9க்கு. ஈவன் டவுன் ஹால் 10க்கு கூட நான் வந்து அதை சொல்லுவேன். பட் டவுன் ஹால் 10க்கு காப்ளினும் ஓரளவுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ டவுன் ஹால் 9க்கு வந்து பேபி டிராகன். அண்ட் சிடபிள்யூஎல் வார்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எது அப்படின்னா டவுன் ஹால் 9க்கு குயின் வாக் வித் லாவலூன். ஸோ இது வந்து குயின் சார்ஜ் வித் லாவலூன் வந்து டவுன் ஹால் 9ல் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் ஸ்லைட்லி கொஞ்சம் வந்து அதை யூஸ் பண்ணலாம். குயின் சார்ஜ் வந்து மெயினாக யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குயின் சார்ஜும் அது கூட சேர்த்து பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான அட்டாக் ஸ்ட்ராட்டஜியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும் கைஸ். ஸோ பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் சிடபிள்யூஎல் அண்ட் வார்ஸ். அண்ட் டவுன் ஹால் 9க்கான பெஸ்ட்டு சிசி ட்ரூப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடி. போத் ஃபார் டிஃபென்ஸும் சரி ஃபார் அஃபென்ஸும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து இடி வந்து டவுன் ஹால் 9க்கு பெஸ்ட்டு ட்ரிப்பாகவே வந்துட்டுருக்கு. அண்ட் லெவல் 5 இடிலாம் கிடச்சிதுனா இன்னும் வந்து வேறு மாதிரியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிவு கருதுகாய். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து ரோட் 2-1K. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.